புதுக்கடை அருகே ஆட்டோ டிரைவர் கொலை வழக்கில் 4 பேர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே காப்புக்காடு பகுதியை சேர்ந்தவர் மரிய டேவிட் ஆட்டோ டிரைவர். இவர் ஐரேனிபுரம் அருகே உள்ள சானல்முக்கு பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்தார். இந்நிலையில் நேற்று நெடுமாணிக்குளம் பகுதியில் வைத்து மரிய டேவிட்டை அங்கு வந்த கும்பல் அவரிடம் தகராறு செய்து அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். அதன் பின்னர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மரிய டேவிட்டை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக இறந்தார். இது பற்றி புதுக்கடை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இன்று இது தொடர்பாக ஐரோபுரம் பெரியவிளை பகுதியைச் சேர்ந்த நிர்மல் பெனிட்டர் வயது 36, நட்டாலம் பகுதியைச் சேர்ந்த காட்வின் ஜான்ராஜ் வயது 29, தேங்காய்பட்டணம் அரசகுளம் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் வயது 36 ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டு 4 பேரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் கொலையில் கைது செய்யப்பட்ட நிர்மலின் தாயாரை மரிய டேவிட் அவதூறாக பேசியதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் கொலை நடந்திருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.